வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய். ஒரு புதிய செய்தி வெளியாகிருக்கு. அது என்ன செய்தி அப்படின்னு பார்க்கறது குட்டி, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் தேர்தலின் போது. அது பெண்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நிறைய செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அதாவது குடும்ப தலைவிகளினுடைய ஃபோட்டோ இருக்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், இந்த வகை ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தகவல்கள் வெளியாகிட்டே இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்புமே வெளியாகலை. இந்த நிலையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களின் மூலம், அதாவது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் மூலம் நியாய விலை கடைகளில் ரேஷன் அட்டை இருக்குல்ல, அந்த ரேஷன் அட்டையில் யார் யாருக்கு வழங்கணும் அப்படின்றத ஒரு கணக்கெடுக்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வழியாயிருக்கு. அதன்படி உங்களுடைய வங்கி கணக்கையும் ஆதார் கார்டையும் இணைத்திருக்கும் குடும்ப தலைவிகளின் பட்டியலை தயார் செய்ய சொல்வதாக ஒரு தகவல் வழியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல், ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா உடனே பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரேஷன் கார்டையும் ஆதார் கார்டையும் பேங்க் பாஸ்புக்கில் பேன் கார்டு இந்த எல்லாத்தையுமே இணைச்சிருங்க. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து பின்னாடி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த டயத்தில் நீங்கள் ஓட்டிகிட்டு விளைய வேண்டாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போமே நீங்கள் வந்து அதுக்கு உடனே தயாராக இருந்துக்கோங்க. உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை குடும்பத் தலைவர்கள் அனைவருமே அக்கௌண்ட் இல்லாதவங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 1000 ரூபாய் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இப்போதைக்கு இதை பற்றி லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு சங்கங்களின் மூலம் கணக்கெடுக்க உத்தரவு பிறப்பித்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.